வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டி குறியா இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஒன்றா ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். அதில் நாங்கள் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஒரு சின்ன பாசிட்டிவோடு ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12,230 ரேஞ்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட்டே பண்ணல. ஸோ நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், இந்த 230 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு 50 பாயிண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே வந்து 230 கிட்டே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து நல்ல ஒரு ஃபால். அந்த ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 139 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் வந்து வந்துச்சு. ஸோ மார்க்கெட் 200 பிரேக் அவுட் ஆலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சப்போர்ட்டிவ் லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு 139 வரைக்கும் ஃபால் ஆச்சு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக தான் ஃபால் ஆச்சு. பெரிய லெவலில் டக்குன்னு குயிக்காக மூவ்மெண்ட் கொடுத்து எக்ஸ்பைரி டேன்றக்காண்டி பெரிய வாலட்டைல்லாம் கொடுத்து அப்படிலாம் இல்லை. எக்ஸ்பைரிக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை விட வெறும் இந்த ரைட்டிங் தான் வந்து இன்றைக்கி நிறையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். மார்க்கெட்னுடைய கடைசி நேரத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டே வந்து கொஞ்சம் வேகமாக மூவ்மெண்ட் கொடுத்து கால் ஆப்ஷனே வந்து ரைஸ் ஆச்சு 3 மணிக்கு அப்புறமா. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்பவே ட்ராகாக ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுச்சு. அழகான ஒரு ரைட்டிங் மார்க்கெட் தான் இன்றைக்கி வந்துட்டு. ஸோ செல் பண்ணி தான் இன்றைக்கி பை பண்ணால் தான் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்க முடியும். அடுத்து இன்றைக்கி வேறு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்க்கெட் இன்றைக்கி குளோபலாகவே பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழுந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனா வந்து அந்த வைரஸ் இன்னும் அந்த கொரோனா வைரஸை விட்டு நம்ம வரலை. ஸோ அதுதான் இன்னொரு காரணம். அவங்க டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டெத் ரேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது வந்து ப்ரீவியஸ் டே விட டக்குன்னு 2 டைம்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. 250 மெம்பர்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ராவாக சடனாக வந்து 2 டைம்ஸ் த நம்பர் வந்து இறங்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்ப்ரெட் ஆனதும் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு ஊரில் ஹுபே அப்படின்ற ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு டெத் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, வைரஸ் பரவுனதும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஆகிடுச்சு. இதனால் குளோபல் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டாங்க. டக்குன்னு எதுவுமே பண்ணாமல் விட்டதுனால மார்க்கெட்டே வந்து அப்படியே ஸ்லோவாக ட்ராக் ஆகி கீழே வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஒரு பேடான நியூஸ், சென்டிமெண்ட்டலாக ஒரு பேடான நியூஸ்ன்றனால நம்ம மார்க்கெட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸ்டாக் வைஸில் இன்றைக்கும் ரொம்ப சூப்பராக போனது டேஸ்டி பைட்டு தான். தொடர்ந்து 5 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேர் ஏறிட்டுருக்கு. இன்றைக்கி 19.9% வந்து ரைஸ் ஆச்சு. நேற்றுமே 20% ரைஸ் ஆச்சு டேஸ்டி பைட்டு. அடுத்து வால்யூமில் ரொம்ப ஹெவியாகவும் வந்து டேஸ்டி பைட் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ 52 வீக் ஹை எல்லாமே இப்போ ஆல் டைம் ஹை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்டி பைட் ஈட்டபிள்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பேக்கேஜ் ஃபுட் செல் பண்ணுறவங்க. அடுத்து வர்மான் டெக்ஸ்டைல்ஸ், இவங்க பார்த்தீங்கன்னா 3% டவுனு. ஜோதி லேப் 3% டவுனு. மெயினாக அப்புறம் ஒரு செக்டார் வந்து இன்றைக்கி ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா செக்டார். ஃபார்மா செக்டார், டிவிஸ் லேபு, டாக்டர் ரெட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. கொரோனா வைரஸ் கேஸ் பற்றி பாப்புலர் ஆக ஆக இந்த ஃபார்மா ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா ஒரு ஃபார்மா வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இப்படியும் கூட ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட ரைஸ் ஆக முடியுது. அடுத்து ஒரு மேஜரான ஒரு விஷயம், நாளைக்கு தேவையான ஒரு விஷயம், அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்என்பி பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்என்பினா ஒன்றும் இல்லை, ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க ரேட்டிங்ஸ், அதாவது எப்படி இருக்குது இந்த இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவுக்கு இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா போன வட்டம் கொடுத்த BBB negative BBB negative வந்து அகைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவுட்லுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் அவுட்லுக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜிடிபி க்ரோத் வந்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ணுற மாதிரியோ கிராஜுவலாக ரெக்கவர் ஆகுது. அதே சமயத்தில் லாங் டேர்ம் ட்ரெண்டு பார்க்கும்போதும் இன்னும் 2-3 வருஷத்தில் மார்க்கெட் ரெக்கவர் ஆயிரும், ஜிடிபி க்ரோத் ரெக்கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நெகட்டிவ் கொடுத்து இறக்கியிருந்தாங்கன்னா இது ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஆகிருக்கும், மார்க்கெட் நாளைக்கு கிராஷ் ஆகிருக்கும். பட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் அவுட்லுக், அப்புறம் 2-3 இயர்ஸில் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்குது, BBB நெகட்டிவ் அப்படின்னு சொன்னதுனால மார்க்கெட்டுக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். மேக்ஸிமம் நாளைக்கு ஏற வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணும். இருந்தாலும் அவங்க ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க, ஃபிஸ்கல் டெஃபிசிட், அதாவது நம்ம பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு.
சென்ட்ரல் பட்ஜெட் வந்து 3.8% வரைக்கும் போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கெட்ட விஷயம். இது வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஃபிஸ்கல் டெஃபிசிட் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரியும் வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட்ன்றது ஒரு நெகட்டிவான நியூஸாக வந்து பார்க்கப்படுது. நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்குரிய ட்ரேடிங் லெவல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி கரெக்டாக 170 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது சப்போர்ட்டிவ் லெவலாக நம்ம 160 பார்த்துக்கலாம், 160 to 150. ஸோ நாளைக்கு 12,160 to 150 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவ் லெவலாக இருக்கும். அந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆகும். அடுத்து 12,100 பிரேக் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து அகைன் மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். ஸோ 12,100 வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டிவாக மேஜரான இதுவாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக 160 to 150 இருக்கும். அடுத்து அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 230. ஸோ இன்றைக்கி கூட மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 12,230 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாமல் அங்கேருந்து கீழே வந்த ரேஞ்சு. ஸோ நாளைக்கும் இதே தான் ஃபாலோ ஆகும். 12,230 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா பை பண்ணிட்டு நீங்கள் அப்சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 280 வரைக்கும் அது நல்ல ஒரு 50 பாயிண்ட் ரேலி கிடைக்கும். அடுத்து 280 பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த 280 to 300 ரேஞ்சு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபாலோ ஆகும். அப்போதைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த சமயத்தில் மறுபடியும் 300 பிரேக் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். 300 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் அகெயின் கூட இன்னும் நல்லா லாங்கான ரன் கூட, அதாவது ஹையில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட்னுடைய ஆல் டைம் ஹை 430ன்றனால நல்ல நம்ம வந்துட்டு 300 பிரேக் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக 50 பாயிண்ட் 40 பாயிண்ட் ரேலி வந்து கிடைக்கும். அதை நீங்கள் இன்னமும் கூட லாங் டேர்மாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்குரிய இன்ட்ராடே மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 12,230 தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது பிரேக் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். மேஜரான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 12,100 இருக்கும். இதுதான் வந்து மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். அதுவும் பிரேக் ஆச்சுன்னா ரொம்பவே மார்க்கெட் கீழேயும் வந்து வரும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை போக டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்படின்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.